இன்றைய அத்தியாயத்தில் விடுதலை போராட்ட வீரர் ரமேஷ் சுவாமி என்பவரை நினைவு கூறவிருக்கிறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாளன்று உயிர் நீத்தார் முந்தைய சமஸ்தானமான ராஜஸ்தானின் பரத்பூரில் ஒரு முக்கிய விடுதலை போராட்ட வீரராக விளங்கியவர் பரத்பூரில் ஒரு ஆசிரியராக இருந்த ரமேஷ் சுவாமி பரத்பூர் பிரஜா பரிஷத்தில் செயலூக்கம் பெற்ற உறுப்பினரானார் பொறுப்புணர்வு கொண்ட ஒரு அரசாங்கத்தை நிறுவ மக்களை ஒன்று திரட்டினார் மற்றும் பரத்பூரின் ஆட்சியாளருக்கு எதிராக சத்தியாகிரகம் மேற்கொள்ள அந்த சமஸ்தானம் முழுவதும் பயணம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் மே மாதத்தில் பரத்பூர் பிரஜா பரிஷத் வழிநடத்திய சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று அதற்காக சிறை வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பரத்பூர் சமஸ்தானத்திலிருந்து வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொண்டார் அதற்காக இந்திய பாதுகாப்பு விதிகளின் கீழ் சில காலம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் புசாவரிலும் பரத்பூரின் ஏனைய பகுதிகளிலும் ஊதியமற்ற கட்டாய வேலைமுறைக்கு எதிரான இயக்கத்தில் பங்கு பெற்றார் ஆர்ப்பாட்டத்தின் போது இவரும் ஏனையோரும் கடுமையான காவல் ஒடுக்குமுறை நடைபெற்ற வேர் என்ற பகுதிக்கு செல்ல பேருந்தில் அனுமதி மறுக்கப்பட்டனர் அதன் எதிர்ப்பாக சத்தியாகிரகிகள் அனைவரும் பேருந்தின் முன் மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறையினரின் ஆணை கிணங்க அவர்களை மீறியும் பேருந்து முன்னேறியது ரமேஷ் சுவாமியும் மற்ற பலரும் பேருந்தின் அடியிலேயே சிக்கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாளன்று சம்பவ இடத்திலேயே மாண்டனர் அந்த மகத்தான தியாகிகளுக்கு நம் வீர வணக்கம் ஜெயந்தியாவை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர் யூகிரி தலோய் அவர்களையும் நினைவு கூறவிருக்கிறோம் அவர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாளன்று உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது ஜெயந்திய மலையின் ஒரு பகுதிக்கு தலைவராக இருந்த கிரி பிரிட்டிஷ் ராணுவ படையினரை தடுத்து எதிர்கொள்வதில் முக்கிய பங்காற்றினார் அவர்கள் மெகாலயாவின் ஷங்பூங் கிராமத்தை கைப்பற்ற போது இந்த எதிர்ப்பினை செய்தார் வீட்டு வரி விதிப்பு வருமான வரி மற்றும் பிரிட்டிஷார் ஜெயந்திய மக்களை நடத்திய விதம் ஆகியன ஜெயந்திய பகுதியில் ஒருவித அமைதியின்மையை உருவாக்கியிருந்தது பிரிட்டிஷ் ஆட்சியை ஒரேடியாக தூர விரட்ட ஜெயந்திய மக்கள் ஆயுதங்களை கையில் ஏந்தினர் கிரி ஏனைய வீரர்களோடு இணைந்து தீவிரமாக போரிட்டு வீர மரணம் எய்தினார் அந்த மகத்தான ஜெயந்திய விடுதலை வீரருக்கு நம் வீர வணக்கம் புகழ் பெற்ற பாரம்பரிய பாடகர் ஜுத்திகா ராய் அவர்களையும் இன்று நினைவு கூறுகிறோம் அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெப்ரவரி மாதம் ஐந்தாம் நாளன்று இயற்கை எய்தினார் இவர் மகாத்மா காந்திக்கு மிகப் பிடித்த பாடகராவார் தன்னுடைய பிரார்த்தனைக்கு முன் இவருடைய பாடல்களை காந்தியடிகள் எப்போதும் கேட்பதுண்டு சுதந்திரத்திற்கு முந்தைய நாட்களில் நவீன மீரா என்று புகழ்பட அழைக்கப்பட்ட இவர் கங்கத் கே பட் கோல் பக் கும்க்ரு பந்த் மேரா போன்ற மீராபாயின் பஜனைகளுக்காக பரவலாக அறியப்பட்டார் அகில இந்திய வானொலிக்காக ராய் தனது முதல் நிகழ்ச்சியை கல்கத்தாவில் மத கலவரங்கள் கோலோச்சிய காலகட்டத்தில் காந்தியடிகள் தன் பொதுக்கூட்ட பேச்சுகளுக்கு முன் இவரை பாடல்கள் பாட அழைப்பதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளன்று ஜவஹர்லால் நேரு தான் கொடியேற்றி முடிக்கும் வரை இவரை நிறுத்தாமல் பாடிக்கொண்டே இருக்க கேட்டுக்கொண்டார் தனக்கு ஒதுக்கப்பட்ட பதினைந்து நிமிட அவகாசத்தை தாண்டியும் ராய் பாடிக்கொண்டிருந்தார் இந்தி மற்றும் வங்காளம் தவிர்த்து உருது தமிழ் போன்ற ஏனைய பல மொழிகளிலும் இவர் பல பாடல்களை பாடியுள்ளார் இந்த மகத்தான இந்தியருக்கு நம் நல் வணக்கம்